ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் விண்வெளியில் நடைபெறக்கூடிய மாயாஜாலம் அதாவது நாளைக்கு நடைபெறக்கூடிய மேஜிக் கிரேட் ஜங்ஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மானும் சனியும் இணைந்து தெரியக்கூடிய இந்த கிரேட் ஜங்ஷன் வந்து நாளைக்கு எப்போ தெரியும் எந்த திசையில் பார்க்கலாம் இதற்கு முன்னாடி இந்த நிகழ்வு எப்போ நடந்திருக்கு இதற்கப்புறம் வந்து என்ன இங்கே நடக்கும் அப்படின்ற டீட்டெயிலெலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பொதுவாக சூரியனை வந்து விண்மீன் சொல்லுவாங்க விண்மீனை அதாவது சூரியனை சுற்றி வந்து எட்டு கோள்களும் வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன கோலும் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட அளவு அதாவது வந்து கோடிக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருந்து தான் வந்து சூரியனை சுற்றி வருகின்றன வந்து சூரியனை ஒரு முறை சுற்றுறதுக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் ஆகிறது இது மாதிரி ஒவ்வொரு கோளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியனை ஒரு முறை வந்து முழுசாக சுற்றி வரக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வந்து ஆகிறது போது பார்த்தீங்க அப்படின்னா சில கோட்கள் வந்து ஒரே நேர்கோட்டில் வந்து அந்த நீள்வட்ட பாதையில் சந்திக்குது இது வந்து அடிக்கடி நடைபெறக்கூடிய நிகழ்வு இதை இன் டிசம்பர் டொண்ட்டி ஒன் நடக்கக்கூடிய இந்த கிரேட் ஜங்ஷனை ஏன் இவ்வளோ இதுவாக சொல்கிறாங்க அப்படின்னா இரண்டுமே வந்து மிகப்பெரிய கோட்கள் அதாவது வியாழன் வந்து மிகப்பெரிய கோல் அதற்கு அடுத்தது போல் சனி வந்து மிகப்பெரிய கோல் இந்த இரண்டும் வந்து ஒரே நேர்கோட்டில் வரும்போது நமக்கு வந்து ரொம்பவே பிரைட்டஸ்ட்டாக தெரியும் அதனால தான் இதை வந்து கிரேட் ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடி இந்த நிகழ்வு எப்போ நடந்ததுன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு வருடங்களுக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணில் அப்போ கூட பார்த்திங்கன்னா பாயிண்ட் எயிட் டிகிரி கோணத்தில் தான் தெரிஞ்சிருக்கு இதற்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறில் வந்து அதாவது கிட்டத்தட்ட எண்ணூறு வருடங்களுக்கு முன்னாடி வந்து இந்த நிகழ்வு நடந்திருக்கு அப்போது இந்த மாதிரி பாயிண்ட் ஒன் டிகிரியில் வந்து நல்லா பிரைட்டாகவே தெரிஞ்சிருக்கும் பா பார்த்துருக்க முடியும் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் வந்து சொல்கிறாங்க ரெண்டு அக்டோபரில் இருந்து ஏழு டிகிரியில் இருந்து குறைஞ்சு குறைஞ்சி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஒன் டிகிரியில் வந்து நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இரண்டு கோட்களும் ஒரே கோல் மாதிரி டபுள் பிளானட் மாதிரி நமக்கு தெரியும் இப்போ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பூமியோட நீள்வட்ட பாதையில் வந்து சனியும் வியாழனும் வந்து சுற்றிகிட்ருக்கு அப்போ நம்ம பூமியிலருந்து பார்க்கும்போது இரண்டும் வந்து ஒரே நீர்கோட்டில் வரும்போது நமக்கு வந்து இந்த நிகழ்வானது நமக்கு தெரியுது ப்ரை ரொம்ப பிரைட்டாகவும் தெரியுது சாதாரணமாகவே பார்த்தீங்க அப்படின்னா கோல் வந்து நம் ரொம்ப பிரைட்டாக தெரியும் அதற்கடுத்து வந்து சனி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதை விட தொ ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக வந்து தெரியும் இதை வந்து நம்ம எந்த டைமில் பார்க்கலாம் அப்படின்னா டிசம்பர் டுவெண்ட்டி ஒன் சூர்யா அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் சிக்ஸ் இருந்து இரண்டு மணி நேரம் வந்து நம்ம பார்க்க முடியும் எந்த திசையில் பார்த்திங்க அப்படின்னா தெற்குலேயும் தென்மேற்கு திசையிலையும் வந்து இந்த பிரைட்டஸ்ட் நிகழ்வு வந்து தெரியும் அதாவது வானிலையில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நம்மளால் வெறும் கண்களாலேயே வந்து இதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க கேமராவில் வந்து லென்ஸ் நல்ல ஃபோக்கஸிங் லென்ஸாக இருந்தது அப்படின்னா கேமராலையும் நீங்கள் வந்து கேப்சர் பண்ண முடியும் டெலஸ்கோப் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்க்க முடியும் மேலை நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கிறிஸ்மஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒளிவெல்லம் வந்து வானத்தில் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதில் இருக்குது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் வந்து கரெக்டாக கிறிஸ்மஸ் வர சமயம் இந்த நிகழ்வு நடக்கிறதுனால எல்லாருமே இதை வந்து ஒரு கிறிஸ்மஸ் ஸ்டாராக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இதற்கு அடுத்து இந்த நிகழ்வு எப்போ நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நாற்பது நவம்பர்லேயும் அடுத்து இரண்டாயிரத்தி அறுபது ஏப்ரல்லையும் இரண்டாயிரத்தி எண்பது மார்ச்லேயும் வந்து இப்போ தெரிகிற மாதிரி நல்ல பிரைட்டாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இரண்டாயிரத்தி நூறு செப்டம்பரில் வந்து தெரிகிறதுக்கான சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக நம்ம வாழும்போது க தெரியக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபது நிகழ்வு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அதிசய நிகழ்வு தான் எல்லாரும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் குழந்தைங்களுக்கும் காமிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம் இந்த வானவியல் பற்றின ஒரு நாலேஜை வந்து அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது நம்ம சொல்லும்போது அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க அதுக்கப்புறம் இது இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தேடுவாங்க அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லிக் கொடுங்க பிடிச்சிருந்தாப் பண்ணுங்க இது போன்ற யூஸ்ஃபுல் வீடியோவுக்கு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல கரண்ட் அப்டேட்டு முக்கியமான நியூஸ் முக்கியமான பிளேஸ் எல்லாமே இடம்பெறும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க